வணக்கம். என்னோட பேர் தயாநிதி. ஸ்டார் விஷன்ங்கிற நிறுவனத்திலேருந்து வந்திருக்கோம். ஸ்டார் விஷன் ஒசூரில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். குழந்தைகளுக்குன்னு பிரத்யேகமாக கோளரங்கத்தையும் விண்வெளி சார்ந்த நிகழ்வுகளையும் கொண்டு செல்வதை குறிக்கோளாக வச்சு கடைசி 5 வருஷமாக இயங்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம். முதல் முறையாக நாம் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு வந்திருக்கோம். இவங்க ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்க எங்களை இந்த இடத்துல கூப்பிட்டு இந்த மாவட்டத்தில் முதல் முறையாக எங்கள் பள்ளியில் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் பிரத்யேகமாக இந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லி கோளரங்க காட்சிகளை காலையிலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். முழு ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் பள்ளி நிர்வாகமும் பள்ளி மாணவர்களும் வந்து தொடர்ந்து கோளரங்க காட்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகளையும் இவங்க கூப்பிட்டுருக்கிறது ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாவட்டத்தில் இருக்க மாணவர்கள் இது மாதிரி ஒரு நடவாடு கோளரங்கத்தை பார்க்குறதுங்கிறது இதுக்கு முன்னாடி சாத்தியப்பட்டிருக்காது. முதல் முறையாக ஏர்வாடி பகுதியில் இந்த பள்ளி முன்னெடுத்தது மூலயமா மாவட்டத்திலேயே முதல் முறையாக நாங்கள் இதுதான் முதல் முறையாக வந்து இந்த மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் கோளரங்க காட்சிகளாக நடத்துகிறோம். எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குது. காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான மாணவர்கள் காத்திருக்காங்க. இன்னொரு 200க்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்காக காத்துட்ருக்காங்க. இதில் சில அரசு பள்ளி மாணவர்களும் பார்த்துருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க முதல் முறை இது போன்ற அனுபவத்தை உணர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. 360 டிகிரியில் அவங்கள சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் படம் தெரியக்கூடிய வகையில் நம்ம வந்து கோளரங்கத்தை இங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாணவர்களுக்கு மத்தியில் பெரிய ஆர்வத்தை தூண்டியிருக்கு. சந்திராயன் வெற்றிக்கு பிறகு இந்தியா விண்வெளித்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இன்றைய மாணவர்களுக்கு வந்து இந்த சயின்ஸ் எக்ஸ்போவும் அதுவும் ஸ்பேஸ் ரிலேட்டடான சயின்ஸ் எக்ஸ்போவும் இந்த கோளரங்க காட்சியும் இன்றைய இளம் தலைமுறை மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். இதன் மூலயமா இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் எதிர்காலத்தில் விண்வெளித்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த உந்துதலை பெறுவாங்க அப்படிங்கிறது நிச்சயம். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்த பள்ளி வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு உள்ளிருந்து தூண்டுதலுக்கான ஒரு பெரும் முயற்சியாக இன்றைய நிகழ்வை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இது மென்மேலும் சிறக்கணும். தொடர்ந்து இது போல் ஆண்டுதோறும் இவங்க செய்யணும் அப்படின்னு ஸ்டார் விஷன் சார்பாக நான் வாழ்த்துறேன். நன்றி.